ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் எனக்கான பதிவில் ஒரு 5.1 பேக்கேஜ் காம்போ ஃபுல் செட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்போ ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியலோட காஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்குற கேள்வி, இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்பீங்க. அதாவது ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே திங்ஸ் போட்டு நான் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அந்த பட்ஜெட் போட்டு தான் நான் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு வீலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து எனக்கு ரேட் கம்மியில் வேணும், ஆனால் குவாலிட்டி மட்டும் ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாதுங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அது நிறைய பேர்த்துக்கு புரியறது இல்லை. அதே மாதிரி MP3 ஆக்ஸ் ப்ளூடூத் அது மூலிமா யூஸ் பண்ணாலும் டால்பி டிடிஎஸ் எனக்கு சப்போர்ட் ஆகும்னு கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஓகேங்களா? ஒன்லி 5.1 ட்ராக் ஆடியோ இருந்தால் மட்டும்தான் வரும் ஒழிய மீதி எதுலேயுமே வராது. அதேமாதிரி இந்த டீகோடர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் உங்களோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி காம்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா இதனோட ப்ரைஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக டீகோடர் எதுலேயுமே ஏஆர்சி டீகோடர்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000 வரும். இதெல்லாம் வந்து எஜிடமே ஏஆர்சி டீகோடர் மட்டும் இல்லாமல் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். லோ ப்ரைஸ்லும் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் போட்டு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பீக்கர் பற்றி பார்த்தலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 8-inch கிராஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேந்தர் அப்படிங்கிற மாடல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 5 ஸ்பீக்கர், 8-inch 5. சென்டருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டியூட் இருக்காது, வேணும்னா வச்சுக்கலாம், இது மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி டைப்பு ஒன்லி கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி டைப் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கனா டியூட்ரு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், உங்களுக்கு பாக்ஸோட பார்க்கும் போதே தெரியும். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா MDF வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண பாக்ஸு. சப் ஃபோர் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்ல போட்டிருக்கேன். இதுலேயே MDF போடலாம், ஆனால் MDF போகும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இதில் JPL 1500 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது பேக் சைடு தான் ஏர் இருக்கும், பேக் சைடில் வரும். இந்த பாக்ஸோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியிலே வச்சு போட்டாலும் பேஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸை வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்பிள்ஃபேர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த மாடலில் ஏகப்பட்ட ஆம்பிள்ஃபேர் ரெடி பண்ணி போட்டாச்சு, பார்க்குறீங்க எல்லாமே இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஆம்போட இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 28 வோல்ட்டில் 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 4 கேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் கட்போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப் ஃபர்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வசந்தோட 60R மோடல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 5 சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா SDK மோடல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரில். அவுட் புட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆடியோ நீ எதிர்பார்த்த ஆடியோ ரிசல்ட் இல்லை அப்படின்னா நான் பணத்தை வாபஸ் கொடுத்துட்றேன். அதாவது இந்த மாதிரி ஒரு திங்ஸ் போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எடுத்தோன்னே பழக முடியாது. எல்லாருமே இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சிடுறீங்க, அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அந்த ஆடியோ ரிசல்ட்டு கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அந்த ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் புதுசாக தெரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து லெஃப்ட் ரைட் பாடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் உள்ளே இருக்குது, அந்த ட்ரிபிள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஆடியோ தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அதனால் வந்து நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 10x15, 10x20 போட்டிங்க அப்படின்னா ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நான் SDK IC யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ SDKல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ARC போட்டு கொஞ்சம்
லோ பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு. லோ பட்ஜெட்னால் நீங்கள் 4,000-5,000 ரூபாய்க்கெலாம் பண்ண முடியாது, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளார எஸ்டிகேல போட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஐசியில் பார்த்தீங்கன்னா 5 சேனல் வந்து ஆடியோ வரும். எஸ்டிகே பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 18 வரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ எல்லாத்தையுமே சேஞ்சஸ் பண்ணி பெட்டரான ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கிறதுக்காக இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆம்ப் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். அதே மாதிரினா சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் ட்ரை பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, ஒரு 4191 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈச்சிங்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு செட்டு வேணும்னா கூட சொல்லுங்கள், அனுப்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் கம்மியாக தான் வரும், ஓகேங்களா. கம்மியாக வரும்னா இதை டீகோடெல்லாம் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடும். இல்லை உங்களுக்கு வந்து போர்டாக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஈச்சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீகோடர்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டார் அவங்களோட டீகோடர் HDMI ERC ஆப்டிக்கல் கோஎக்சல். இது வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக கிடைக்குது. இந்த மாதிரி டீகோடரும் தனியாக வேணும்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24-5 ஆம்பியர் இல்லை ஒரு 7 ஆம்பியர் போட்டால் கூட போதுமானது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நார்மல் கேபினட்டில் ப்ரோலாஜிக் போட்டு இந்த டீகோடர் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8,500 to 9,000 ரூபாய்க்குள்ளார கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு கம்மி ப்ரைஸில் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதுக்காக வந்து ட்ரை பண்ணுறேன். இதே நம்ம வந்து 2050-7265 அந்த மாதிரி போட்டு பண்ணலாம். பட்ஜெட்னா கொஞ்சம் அதில் பட்ஜெட் அதிகமாக போயிடும், அதனால் இது வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி கேட்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 4141 அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வாட்டேஜ் தான் வரும். 4191 எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சேனலுக்கு பார்த்திங்கன்னா 50-50 வாட்டேஜ் வரும். பட் ஆனால் இது வந்து 50 வாட்டேஜ் அப்படிங்கிறதோட அதோடய அவுட்புட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ இது வந்து மூணோ படமோ பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து 100 வாட்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஐசி போயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வோல்ட் வெளியே வச்சுருந்தா ஸ்பீக்கரை காலி பண்ணிடும். அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனே நான் போடுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஐசி போகாத மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதாவது கெயினை குறைச்சிட்டு இதில் வந்து 56K போட்டிருக்காங்க, 500 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து ஐசி போகாத மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ஐசி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிகே வந்து 4020-9950 இந்த ஐசி ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வாட்டேஜுங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். 30 வாட்டேஜ்னால் கம்மின்னு நினைக்கிறாங்க, அது 30, அதாவது நம்பர் வைஸில் பார்க்கும்போது 30 கம்மி, 100 ஜாஸ்தி அப்படின்னு நினைக்காதீங்க. 30 வாட்டேஜே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கெலாம் ஜாஸ்தி. இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஐசி இருந்தனால இப்போ இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். 4191 பண்ணி கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா சப்வூஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 2 டிரான்சிஸ்டர் போர்டே போட்டு 2 BTL பண்ணி நான் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறேன். சரி, இருக்கிறத நம்ம போட்டு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். வேலை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே நானே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வசந்த் போர்ட் சரவணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி செட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அந்த வேலை பார்த்திங்கன்னா செஞ்சிகிட்ருக்கிறேன். இதோடய ரிவ்யூ நான் போட மாட்டேன், இது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சும்மா நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடி இல்லை, ஒரு சில செட்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்துச்சு, அது அப்படியே இருக்குது. சப்வூஃபர் ஒரு ஆம்ப் ரெடி பண்ணால் அது சும்மா டெமோக்கு ரெடி பண்ணால் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரே ஆள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டை ரெடி பண்ணுறதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணுறேன். எஸ்டிகே மாடலாக நிறைய இருக்குது. என்னோடய மனசுக்கு எது திருப்தி இருக்குது, கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போட்டுட்ருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஈச்சிங்லாம் வாங்கி தனியாக நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன்.
எல்லாமே திங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ எது எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுருவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி ஸ்டாக்லாம் வைக்க மாட்டேன். ஸ்டாக் வாங்கி வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்டலாம் பட்ஜெட் இல்லை. அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாராஜாவோட 8 transistor 3 ஓகேங்களா. இந்த 8 transistor 3 வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிறைய இருக்குது ஆடியோ ஃபீல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்டது பண்ணலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு செட்டுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து தனியாக அந்த மாதிரி ஒரு கேரி பேக்லேயோ இல்லை அட்டை பொட்டிலையோ நான் போட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபினட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டூயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா டெப்த் வந்து 15 inches போட்டு ரெடி பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது பார்த்திங்கன்னா மேக்ஸிமில் வாங்கி நான் போடுறேன். நிறையா பிராண்ட் இருக்குது. எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நான் யூஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8R 3 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 45 volt வரும். 12012 அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 ampere பக்கமாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அப்புறம் 5 channel எடுத்துட்டிங்க அப்படின்னா 26 volt 10 ampere எஸ்டிகே மாடலுக்கு வந்து இதுவே போதுமானதாக இருக்கும். என்னோடய கடையில் வந்து நான் எப்படிலாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் போடலான்னு பார்க்குறேன். என்னோடய கடையோட செட்டப்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். இது வந்து சவுண்ட் ப்ரூஃபு. இது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கடை ஃபுல்லாக நான் ஒட்டினோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மே எடுக்க முடியும். அதோட ரெக்கார்டிங்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு இதுக்காக வாங்கினேன். என்ன யூசேஜுக்கு ஆகும் அப்படின்னா நான் ஒரு டவர் பாக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த டவருக்குள்ளே செட் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் அது வேறு மைண்டில் போய் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானான்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். மற்றபடியெலாம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதனோட ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் போட்டு பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஒரு சில செட்டெலாம் சர்வீஸ் வந்துச்சுன்னா நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய கடை. நிறைய பேர் வந்து நான் இங்கே ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. தாராளமாக வந்து என் கடையில் நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எதுவுமே கிடையாது. என்னோடய கடை வந்து பார்த்திங்கன்னா சீட் தான் பாருங்கள். கடையோட ஹைட்டுக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஷீட் தான். ரொம்ப நேரம் எல்லா உட்காந்து வேலையே செய்ய முடியும். ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரமமாக தான் இருக்கும். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 2DR. நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் சரிங்களா. இதெல்லாம் ஐசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டியில் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு 10 inches ஒரு வண்டி செட்டுக்கெலாம் பண்ணோன்னா இடம் ரொம்ப குட்டியாக இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். இதுதான் நான் ஒர்க் பண்ணுற இடம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4:50 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். மேபி இன்றைக்கே அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி சேனலில் பார்க்கும்போது தெரியாது. அதே மாதிரி இந்த ஆடியோ ரெக்கார்டிங் பாட்டு நான் போட்டு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸ் ஒரு 10,000-15,000 அதுவும் ஒரு மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் வரும். அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக ஒரு 40,000-50,000 ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் ஆகும். அதாவது இப்போ வந்து நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆடியோ தனி ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு வீடியோ தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி ஒரே இதை போட்டு விட்ருவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்க மாதிரி தோணும். லைவாக அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காமல் இருக்கும். ஒரு டைம் ஆடியோ டவுனு, ஒரு டைம் ஆடியோ அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய ஃபோனில் இருக்கிற மைக்கில் வச்சு தான் பார்த்திங்கன்னா
இந்த ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக சேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல, அது எனக்கு புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஃப்ரீயாக இருந்தேனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.